ஹலோ ஸ்டூடண்ட்ஸ் வெல்கம் பேக் இந்த வீடியோவில் டென்த் ஸ்டாண்டர்ட் மேக்ஸ் அஜிப்ரா சாப்டர் த்ரீ யூனிட் எக்ஸசைஸ் இருக்கிற கொஸ்டின் நம்பர் ஃபிஃப்டீன் சால்வ் பண்ணலாம்ப்பா ப்ரீவியஸ் சம்ஸ் எல்லாமே நீங்கள் பார்க்கல ப்ரீவியஸ் சம்ஸ் ப்ராப்ளம்ஸ் தான் நீங்கள் பார்க்கலாம் அப்படின்னா நம்ம டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கும் தனித்தனியாக செக் பண்ணிக்கோங்க ஓகே ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் சிமிர் டு த கொஸ்டின்ஸ் விவ் சால்வ் உள்ள த்ரீ பாயிண்ட் தேர்ட்டியில் நம்ம சால்வ் பண்ணல ஸோ அதே மாதிரி தான் இங்கே இருக்கும் எக்ஸசைஸ் த்ரீ பாயிண்ட் தேர்ட்டியில் சால்வ் பண்ண மாதிரி தான் அந்த கொஸ்டின் இஃப் ஆல்ஃபா அண்ட் பீட்டா ஆர் த ரூட்ஸ் ஆஃப் எஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ அப்படின்னா பைந்த பாலினாமியல் ஊஸ் ரூட்ஸ் ஆர் இந்த கொடுத்துருக்க இந்த காட்டராட்டிக் பாலினாமியுளுக்கு கண்டுபிடிச்சிட்டு அவங்க கொடுத்துருக்க ரூட்ஸுக்கு சம்மா ஃப்ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் கண்டுபிடிச்சிட்டு அங்கே நம்ம நியூ ஈகுவேஷன்ல சப்ஷூட் பண்ணுவோம் இந்த மாதிரி இது வந்து உங்களுக்கு ஃபைவ் மார்க்ல கேட்பாங்க கொஸ்டின்ஸ் தான் சரிங்களா இவங்க எஃப்எக்ஸ் என்ன கொடுத்துருக்காங்களோ அந்த எஃப்எக்ஸுக்கு நீங்க என்ன பண்ணலாம் அப்படின்னா சம்மா ஃப்ரூட்ஸும் ப்ரொய்ட் ஆஃப் நம்ம வந்து எழுதிக்கலாம் ஓகேவா நான் இப்படி தர பாருங்க எஃப் ஈக்குவல்ஸ் டூ என்ன கொடுத்துருக்காங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் த்ரீ இப்போ இந்த இடத்துல உங்களோட ஏ வேல்யூ என்னது ஒன்று எக்ஸ் ஸ்கொயருடைய கோயபிஷியன்ட்டு தான் ஏ வேல்யூ அடுத்து பி வேல்யூடும் மைனஸ் டூ அடுத்து சி வேல்யூ உங்களுக்கு த்ரீனு எழுதுங்க இப்போ இதுக்கு நீங்கள் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எப்படி எழுதலாம் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ்ன்றது என்னது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா விச்னஸ் பி பை a அப்படின்னு போடுவோம் அப்போ எங்க என்ன எழுதுவீங்க மைனஸ் ஆஃப் பை ஒன்னா ஸோ மட்டும்தான் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸும் எழுதணும் சரியா ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் அவங்க கொடுத்துருக்கற ஈக்குவேஷன்லாம் முதல்ல எழுதுருங்க அப்போது பீட்டா வரும் ஸோ இவரு கெட்டிங் சி பைஏன்னு கிடைக்கும் சி வந்து என்னது த்ரீ பை ஏ வந்து ஒன்று தான் ஸோ உங்களுக்கு த்ரீ ஆல்பா பிளஸ் பீட்டா வந்து ரெண்டு ஆல்பா பீட்டா வந்து உங்களுக்கு மூணு இதை ரெண்டை வச்சு அவங்க என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பிளஸ் டூ பீட்டா பிளஸ் டூ கொடுத்துருக்காங்களா அதை ஃபர்ஸ்ட் சால்வ் பண்ணிக்கலாம் இதுல ரெண்டு சப்டிஷன் இருக்கு நான் தனித்தனியா சொல்லி கொடுக்குறேன் சரியா ஃபர்ஸ்ட் கிவன் ரூட்ஸ் ஆர் கிவன் நியூ ரூட்ஸ்னு போட்டுக்கோங்க சரிங்களா கிவன் நியூ ரூட்ஸ் ஆர் என்ன கொடுத்துருக்காங்க ஆல்ஃபா பிளஸ் டூ பீட்டா பிளஸ் டூ இப்ப இதுக்கு நீங்க சம் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அடுத்து ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் அது ரெண்டுத்தையும் வச்சு நீங்க நியூ ஈக்வேஷன் ஃப்ரேம் பண்ணணும் நமக்கு இப்போ ஆல்ரெடி அவைலபிளா இருக்கிறது யாரு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா இருக்கு ஆல்ஃபா பீட்டா இருக்கு ஸோ இது ரெண்டு வர்ற மாதிரி இதை நீங்கள் மாற்றி எழுதணும் சரியா அப்போ சம்மா ஃப்ரூட்ஸுக்கு இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணலாமா ஆல்ஃபா பிளஸ் டூ பிளஸ் பீட்டா பிளஸ் டூ அப்படின்னு போடுவீங்க இதில் ஆல்ஃபா பீட்டா ஒன்னாக எழுதுங்க ஆல்ஃபா பிளஸ் பீட்டா பிளஸ் டூ பிளஸ் டூ ஃபோர்னு எழுதிக்கலாம் ஆல்பா பிளஸ் பீட்டா ஏதோ மேலே இருக்க சப்சிட் உங்களுக்கு சிக்ஸு அப்போ ஆல்ரெடி நம்ம கையில் என்ன அவைலபிளாக இருக்கோ அதை எடுத்து நீங்க சப்சிட் பண்ணுற மாதிரி வந்துடும் புரியுதா ஸோ ஆல்ஃபா பிளஸ் பீட்டா வந்து உங்களுக்கு ரெண்டு இருக்கு அதை எடுத்து இங்கே சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கலாம் அதே மாதிரி இப்போ ரெண்டு பேர் மல்டிப்ளை பண்ணுங்க என்ன கிடைக்கும் ஆல்ஃபா பிளஸ் டூவையும் பீட்டா ப்ளஸ் டூவையும் மல்டிப்ளை பண்ணோம் ஏன்னா இது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஸோ தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா ஆல்ஃபா இன்ட்டு டூ டூ ஆல்ஃபா அடுத்து டூ இன்ட்டு பீட்டா டூ பீட்டா அடுத்து டூ டூஸ் ஆர் ஃபோர்னு கிடைக்கும் இப்போ இதில் நல்லா கவனிங்க ஆல்ஃபா பீட்டா அப்படியே இருக்கட்டும் ப்ளஸ் டூவை வெளில எடுத்துருங்க

ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் வந்து பதினொன்று எப்படி சார் ஈக்குவேஷன் எழுதுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஜென்ரல் ஃபார்ம் ஆஃப் குவாட்ராடிக் நம்ம எப்படி எழுதுவோம் எஸ் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எக்ஸ் ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோன்னு போடுவோம் நான் இருக்கா அப்போ சப்சிட் பண்ணுங்கள் எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் சம் ஆஃப் ரூட்ஸ் எவ்வளோ ஆரா ஸோ ஆறு எக்ஸ் ப்ளஸ் பதினொன்று ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இதுதான் வந்து இஸ் தி ரெக்வயர்டு குவாட்ராடிக் ஈக்குவேஷன் அதுதான் முடிச்சுருங்க புரியுதா ஸோ நமக்கு ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க அதிலிருந்து சம் ஆஃப் ரூட்ஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் எடுத்து எழுதி புதுசாக ஒரு ஆல்ஃபா ப்ளஸ் டூ பீட்டா ப்ளஸ் டூ ரூட்டாக இருக்கக்கூடிய ஒரு புது ஈக்குவேஷன் நம்ம எழுதுகிறோம் இப்போ இது ஃபர்ஸ்ட் சப்டிவிஷன் இதே கொஸ்டினுக்கு அடுத்து செகண்ட் சப்டிவிஷனுக்கும் நம்ம இதே தான் பயன்படுத்த போகிறோம் சம் ஆஃப் ரூட்ஸ் டூ தான் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் த்ரீ தான் இதே தான் நம்ம பயன்படுத்த போகிறோம் அது அப்படியே செகண்ட் சப்டிஷன் நான் கையோட முடிச்சிடறேன் இங்கே பாருங்கள் செகண்ட் சப்டிவிஷன் புது ரூட்ஸ் கொடுத்துருக்காங்க இப்போ மறுபடியும் அவங்களுக்கு இன்னொரு செட் ஆஃப் அதர் ரூட்ஸ் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்காங்க இதில் நம்ம வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம் சரியா ஸோ இது எப்படி பண்ணுறதுன்னு பாருங்கள் இப்போ நம்ம கையில் என்ன இருக்குது இந்த இடத்துல எழுதிக்கோங்க சொல்யூஷனில் வி ஹாவ் நம்ம கையில் என்ன இருக்குது ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா வந்து ரெண்டுன்னு இருக்குது ஆல்ஃபா பீட்டா வந்து மூணுன்னு இருக்குது இதுதான் இப்போ இருக்குது இப்போ அவங்க கொடுத்துருக்குற அந்த நியூ ரூட்ஸ் பாருங்கள் இது செகண்ட் சப்டிஷன் நம்ம போடுறோம் சரியா நியூ ரூட்ஸ் உங்களுக்கு ரெண்டெல்லாம் ஒன்றா கேட்க மாட்டாங்கம்மா ஒன்று இந்த சப்டிஷன் கேட்பாங்க இல்லை அந்த சப்டிஷன் கேட்பாங்க பட் மெத்தட் வந்து உங்களுக்கு அதே ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் கம்மா பீட்டா மைனஸ் ஒன் பீட்டா ப்ளஸ் ஒன் ஸோ போனால் இதில் பண்ண மாதிரி இங்கேயும் நம்ம சம் ஆஃப் ஃப்ரூட்ஸு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிக்கணும் சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணுவீங்க ரெண்டுத்தையும் ஆட் பண்ணணும் ஸோ ஆல்ஃபா மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் ப்ளஸ் பீட்டா மைனஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன் ரெகுலராக பண்ணுற கிராஸ் மல்டிவிஷன் மட்டும்தான் பண்ண போகிறோம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ணி இது ரெண்டும் சப்ஷூட் பண்ணுற மாதிரி கொண்டு வரணும் ஏன்னா அதான் நம்ம கையில் இருக்குது புரியுதாப்பா நம்ம கிட்ட அந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா தான் இருக்குது அது நம்ம கை கொண்டு வர மாதிரி இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணோம் ஸோ கிராஸ் மல்டிப்ளை பண்ணுங்க ஃபிராக்சன்ஸ் தானே கிராஸ் மல்டிப்ளை பண்ணலாம் ஸோ அப்போ உங்களுக்கு என்ன கிடைக்கும் ஆல்ஃபா மைனஸ் ஒன் டைம்ஸ் பீட்டா பிளஸ் ஒன் இதை இங்கே நான் கிராஸ் தான் மல்டிப்ளை பண்ணுறேன் அதே மாதிரி இந்த பக்கம் ப்ளஸ் போட்டுட்டு பீட்டா மைனஸ் ஒன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் டிவைடட் பை இது ரெண்டுத்தையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணோம் ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்னும் பீட்டா ப்ளஸ் ஒன்னும் மல்டிப்ளை பண்ணுறேன் ஸோ இப்போ நியூமரேட்டர் பாருங்க என்ன ஆகும் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க

அடுத்து ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன்றுன்னு கிடைக்கும் புரியுதா இப்போ இதில் இந்த ப்ளஸ் ஆல்ஃபா மைனஸ் ஆல்ஃபா கேன்சல் ஆகிடும் மைனஸ் பீட்டா ப்ளஸ் பீட்டா கேன்சல் ஆகிடும் மீது உங்களுக்கு என்ன இருக்குது ஆல்ஃபா பீட்டாவும் ஆல்ஃபா பீட்டாவும் டூ ஆல்ஃபா பீட்டா போடலாம் மைனஸ் ஒன்னோ மைனஸ் ஒன்னோ மைனஸ் டூ போடுறேன் பை இதையுமே நீங்கள் ஆல்ஃபா பீட்டா ப்ளஸ் இந்த ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டாவை ப்ராக்கெட்டில் எழுதிக்கோங்க என்ன சப்ஷீட் பண்ண போகிறோம் ஸோ நான் இப்போ இந்த கொடுத்துருக்குற இந்த சம் ஆஃப் ரூட்ஸை

புரியுதா இப்போது செம்மா ஃப்ரூட்ஸ் கண்டுபிடிச்ச மாதிரி வீ நீட் டு ஃபைண்ட் அவுட் அவர் ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஆல்சோ சரியா ஸோ ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் என்ன பண்ணோம் ரெண்டு டேம்மையும் நீங்கள் மல்டிப்ளை பண்ணணும் எதையும் எதையும் மல்டிப்ளை பண்ணோம் ஆல்ஃபா மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் இன்டூ பீட்டா மைனஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன் இதானே இருக்காங்க இதான் அங்கே இருந்தது எஸ் கரெக்டாக போட்டுருங்க ஆல்ஃபா மைனஸ் ஒன் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பீட்டா மைனஸ் ஒன் பை பீட்டா ப்ளஸ் ஒன் இப்போ நீங்கள் டைரெக்டாகவே மேலே மேலே நியூமீட்டர் நியூமேட்டர் மல்டிப்ளை பண்ணிடலாமா எஸ் இல்லை ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க ஆல்ஃபா மைனஸ் ஒன் பீட்டா மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பீட்டா ப்ளஸ் ஒன் ஸோ மேலே மல்டிப்ளை உங்களுக்கு என்ன வரும் ஆல்ஃபா இன்ட்டு பீட்டா ஆல்ஃபா பீட்டா மைனஸ் ஆல்ஃபா மைனஸ் பீட்டா மைனஸ் ஒன்று மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்னு பை இதை மல்டிப்ளை பண்ணால் இந்த டினாமீட்ரு மாறாது ஏன்னா இதுதான் நம்ம நாங்கள் போட்டிருக்கோம்ல ஸோ உங்களுக்கு அதுதான் வரப்போகுது ஸோ ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ப்ளஸ் ஒன்று இப்போ பாருங்கள் ஆல்ஃபா பீட்டா எடுத்துக்கோங்க இந்த மைனஸை நான் எடுக்கிறேன் அப்படின்னா இல் கெட் மைனஸ் வெளில எடுத்துட்டா ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ஏன்னா நம்ம அதுதான் இருக்குது அதே மாதிரி இங்கேயுமே வந்து ஆல்ஃபா பிளஸ் பீட்டாவை ப்ராக்கெட்டில் போட்டுக்கிறேன் இப்போ நமக்கு இருக்க வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணுங்கள் ஆல்ஃபா பீட்டா மூணு ஆல்ஃபா ப்ளஸ் பீட்டா ரெண்டு ப்ளஸ் ஒன்று பை இது என்ன கிடைக்கும் உங்களுக்கு ஆல்ஃபா பீட்டா எவ்வளோ மூணு ஆல்ஃபா பிளஸ் பீட்டா ரெண்டு இது ஒன்று சரியா தப்புன்னு இருக்கம்மா டிட் பி இனி மிஸ்டேக் ஐ திங்க் சிம்பிள் எதாவது மாற்றிட்டோமா ஆல்ஃபா மைனஸ் பீட்டா ஆல்ஃபா பீட்டா எல்லாம் கரெக்டாக தானே வருது எனி டவுட் கியர் மூணு நாலு ரெண்டு ஏன்னா இது அதுவே வராதே ஒரு நிமிஷம் யா கரெக்டு தான் கரெக்டு தான் ஸோ இது வந்து அங்கே மேலே மைனஸ் இருக்கிறதா ஐ ஜஸ்ட் காட் கன்ஃபியூஸ்டு ஓகே ஃபைன் ஸோ நாலு மைனஸ் ரெண்டு என்ன ஒரு நாலு நாலு மைனஸ் ரெண்டு ரெண்டு பை ஆறு வரும் இதை நீங்கள் அடிச்சு பார்த்தீங்கன்னா ஒன்று பை மூணு அவ்வளோதான் ஸோ இது வந்து உங்களுடைய ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் அப்போ சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் எவ்வளோ ரெண்டு பை மூணு ப்ராடக்ட் ஆஃப் ஃப்ரூட்ஸ் ஒன்று பை மூணு இது மேலே வைக்கிற பாருங்க தெருக்கு பார்த்திங்கன்னா இதுதான் உங்களுடைய சம் ஆஃப் ஃப்ரூட்ஸ் சரியா கீழே இருக்கிறது ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் இது ரெண்டும் நம்ம இப்போ ஈக்குவேஷனை சப்சிட் பண்ணலாம் ஈக்குவேஷன் எப்படி எழுதிங்க எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் தம் ஆஃப் ரூட்ஸ் டைம்ஸ் எக்ஸு ப்ளஸ் ப்ராடக்ட் ஆஃப் ரூட்ஸ் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ ஸோ சப்சிட் பண்ணும்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ பை த்ரீ எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ஈக்குவல் டு ஜீரோ போடலாம் எல்லாமே த்ரீ எல்லாம் மல்டிப்ளை பண்ணுறேங்க ஏன்னா ஃப்ராக்ஷன்லாம் வரக்கூடாதுன்றதால ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல்ஸ் டு ஜீரோ இதுதான் உங்களுடைய ஃபைனல் சொல்யூஷன் த்ரீ எல்லாம் மல்டிப்ளை பண்ணா அந்த டினாமினில் வர த்ரீலாம் கேன்சல் ஆயிடும் ஃபஸ்ட்டில் வந்து உங்களுக்கு த்ரீ இல்லை அந்த இடத்துல நீங்க த்ரீயே போட்டுக்கணும் ஸோ த்ரீ எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் டூ எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு தான் உங்களுக்கான ஆன்சர் புரிஞ்சுதா அப்போ செக் பண்ணிக்கோங்க எஸ் ஸோ லென்த்தான கொஸ்டின் தான் உங்களுக்கு எக்ஸாமில் கேட்கும்போது ரெண்டாவது ஒன்றா கேட்க மாட்டாங்க ஏதாவது ஒன்றா கேட்பேன் சரியா அவ்வளோதான்ப்பா ஸோ வீடியோ பாஸ் பண்ணிட்டு வந்து காப்பி பண்ணிக்கோங்க ஓகேவா சோ இதோட பிடிஎஃப் வந்து நான் மொத்தமாக இருபது சமயம் முடிச்சது அப்புறம் கே டிஸ்கிரிப்ஷனில் தரேன் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் என்னுடைய வே ஆஃப் உங்களுக்கு ஏதோ ஒரு புரியாமல் நான் 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 சொல்லிக் கொடுக்குறேன் என்ன அப்ரிஷியேட் பண்ணோம் அப்படின்னு நினைச்சிங்கன்னா நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கும் நம்ம சேனலில் ஷேர் பண்ணி விட்டுருங்க தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் ஏதாவது நீங்கள் ஃபீட்பேக் சொல்லணும் சஜஷன் சொல்லணும் அப்படின்னாலும் யூ கேன் ஃபீல் ஃப்ரீ டு ஷேர் தட் இந்த கமெண்ட் பாக்ஸ் டேக் கேர் பாய் பை அடுத்த சம்பளம் பார்க்கலாம்